ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கு நம்புறேன். லைட்டும் கிடையாது, வீடும் கிடையாது, கொஞ்சம் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கார்ல இருந்தா வீடியோ பண்றோம். பிகாஸ் நடந்த விஷயம் அந்த மாதிரி உங்கூர் நியூஸ் கிடையாது, எங்கூர் நியூஸ் கிடையாது, லோக்கல் டு நேஷனல் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன ப்ரோ ட்ரெண்டிங்? தளபதி 69 கிடையாது, தளபதி விஜய் அப்படின்ற ஒரு பிராண்டிங்கு. ஸோ பெரியார் அவர்களோட பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம தளபதி அவர்கள் அந்த டிவிக்கு தமிழக வெற்றிகரம் எல்லாருமே பாத்தீங்கன்னா மாலை பார்த்தீங்கன்னா அவருக்கு போடுறதுக்கு ஸ்டாட்யூ கிட்ட போயிருந்தாங்க. அந்த இடத்துல என்ன சம்பவம் ப்ரோ? இது ஒரு நார்மல் விஷயம் தானே கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த இடத்துல நடந்த விஷயம் தான் இப்போ எல்லா டாக் ஆஃப் த டவுனாக பேசிட்டு இருக்காங்க. உண்மையாகவே பார்க்கும்போது புல் அரிக்குது அந்த ஒரு சம்பவம் பார்க்கும்போது. எல்லாருக்குமே தெரியும் அரசியல் அப்படின்றது அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும், நல்ல அரசியலும் இருக்கு, சுயநலமாகவும் அரசியல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண விரும்பலை. இந்த இங்கே ஏமாந்து போகிறதே பார்த்தீங்கன்னா மக்கள் தான். ஏன் மக்கள் ஏமாந்து போகிறாங்கன்னா அவங்க சூஸ் பண்ணுற ஒரு தலைவர், அவங்களால தான் ஏமாந்து போகிறாங்க நிறைய பேர். அது எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாது. நான் ஒரு நல்ல அரசியல் கொடுக்க போகிறேன் அப்படின்றது ஒரே ரீசனுக்காக மக்களுக்காக தளபதி வந்திருக்காரு, விச் இஸ் ரியலி குட். நான் அதில் எந்த ஒரு குறையும் சொல்லலை, எந்த ஒரு தவறும் நான் சொல்லவே இல்லை. அதுக்காக ஒரே ஒரு படம் தான் இனிமேல் நடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் பார்த்தீங்கன்னா மனுஷன் இருக்காப்புல. என்ன ப்ரோ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த மாலை போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கட்சிங்க, இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியில் இருக்கிற ஒரு நபரும் அங்கே வந்திருந்தாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் தளபதி நினைக்கிறேன். வந்து செல்ஃபி எடுத்திருக்காரு, விச் பிகேமே கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பயங்கரமான நியூஸாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நியூஸ் சேனல்ஸ்லாம் போடுறாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர் ஐ திங்க் ஒரு கட்சி சம்மந்தப்பட்டதாக அது இருக்காது, ஆப்வியஸ்லி ஒரு ஃபேனாக அவர் வந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ இதான ஒரு ஒரு வீடியோவா பார்க்கும்போது தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் அவரு தளபதி விஜய், இன்னொரு ஒரு கட்சியிலிருந்து ஒரு ஆள் வந்து செல்ஃபி எடுக்கிறார் அப்படின்னா எனக்கு அது சொல்றதுக்கே ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்குது, விச் இஸ் ரியலி நைஸ். அட் த சேம் டைம் ஒரு ஒரு செயல் தமிழக வெற்றிக் கழகம் இப்போ பண்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிற அளவுக்கு, எல்லாருமே சந்தோஷப்படுற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா செயல் பண்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்ப இந்த தளபதி 69 அப்படின்றது டெமோக்ரஸி சம்பந்தப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட் மூவியா தான் வரப்போகுது. அதுக்கான ஷூட் பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஹெச் வினோத் அவர்கள் இஸ் வெரி குட் டைரக்டர். ஹோப்ஃபுல்லி தளபதியை ப்ராப்பரா இந்த படத்துல யூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுப்பாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்லயும் சரி, ஷூட் போற டைம்லயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, தளபதி அவர்களுக்கு அந்த கட்சி விஷயமா ஏகப்பட்ட பிளான்ஸ் பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ல இருக்கான், ப்ரீ பிளான்டா. இதெல்லாம் முக்கியமான காரணம் அவருக்கு சுத்தி இருக்கிற அந்த ஒரு கூட்டங்க. எந்த விதமான சுயநலம் இல்லாம எங்க அண்ணன் எங்க தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா இருந்ததுதான் ஒரு மிகப்பெரிய பிளஸ் நான் சொல்லுவேன். அது இன்னும் கூட அவங்க மெயின்டைன் பண்ணிதான் இருக்காங்க, விச் இஸ் ரியலி நைஸ். அது ஒரு கட்சிக்கு ஒரு முக்கியமான விஷயம். 2026 தளபதி ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றது வேற விஷயம், பட் அந்த ஒரு துணிச்சல், நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன், அதனால எல்லாத்தையும் விட்டு நான் வரேன் அப்படின்றது ஒரு துணிச்சல். பட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது, நம்ம பெரியார் அவர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு மாலை போடுற டைம்ல நம்ம தளபதியா இருக்கட்டும், கூட இருக்கிற கட்சியில இருக்கிற எல்லாருமே செருப்பு ஷூ எதுவுமே போடல, எல்லாமே கைட்டி வச்சுட்டு தான் ஆக்சுவலா அங்கே போயிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல கெஸ்டராக நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் அரசியல் பற்றி பேச விரும்பல. எனக்கு பிடிச்ச நடிகர் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, தட் மீன்ஸ் அவர் நல்ல அரசியல் பண்ணுறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக சப்போர்ட்ன்றது நான் பண்ணுவேன். பட் இதுக்கு முன்னாடி நம்ம பாலிடிக்ஸ் பற்றிலாம் பெருசாக பேசுனதே கிடையாது. ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரச்சனை, இந்த பேர் பிரச்சனை, கொடி பிரச்சனை, அவரே பிரச்சனையாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அவரோட மைண்ட் செட் எப்பா எல்லாம் பழகி போயிடுச்சு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தூக்கி போட்டு சாப்பிட்டு போயினே இருப்புன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்கா போல ஆள் தளபதி விஜய் அவர்கள். அண்டு 69 279 கோடி இவ்வளோ ஒரு மார்க்கெட் வேல்யூ வச்சிருக்கிற ஒரு மனுஷன் எதுவுமே வேணான்னு போகிறது ஒரு பயங்கர ப்ரீ பிளானாக தான் போகிறாரு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட ரேஜ் இன்னும் நம்ம பெருசாக பார்க்கல. இப்போ ஒரு பவர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அது எப்படி மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம் எல்லா விஷயங்கள்ன்றதை அவர் கண்டிப்பாக பண்ணுவார். இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் இவருக்கு எதுக்கு அரசியல், சினிமாலேயே இருக்கலாமே, அங்கே போய் என்ன பண்ண போறது. இது சொல்றவங்க யார் அப்படின்னா இந்த பயப்படுறவனுங்க இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்றாங்க. அவர் சினிமாவில் வேணா இருக்கட்டும், அரசியலில் வேணா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் அவர் பண்ற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா மக்களும் ஏத்துப்பாங்க. அரசியல் முக்கியமா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு மனுஷன் முன்னாடி வராங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட மக்களாவது அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அது யாரு பண்ணா என்ன,
இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்க கிடையாது. இல்லை, யார் பண்ண, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு வந்துருச்சுனாவே போதும், அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு. அது இதுக்கு மேலே என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சூப்பராக பரபரமாக ட்விட்டரில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒய் நாட் ஒரு வீடியோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ மேபி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அது எப்படி உங்களுக்கு ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹாவ் ஏ ஹோப் அவர் 2026 ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குமான்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் அப்படி இல்லைனா கூட மொத்த இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் அவர் பண்ணுவார் அப்படின்றது பார்த்திங்கன்னா மைண்ட் செட்டில் ஓடிட்டு இருக்கு. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க கைஸ். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆல்பம் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் நான். இப்போ ஒரு ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா நம்ம மேபி நெக்ஸ்ட் மந்தில் ரிலீஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அது ப்ரோமோ இப்போ நான் ஆட் பண்ணி விடுறேன். மறந்து போனிய பெண்ணு அப்படின்றது ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நான் அதுக்கு சப்போர்ட் கேட்காம வேறு யாருக்கிட்ட கேட்பேன்? நம்ம ஏதோ உட்காந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 10 லட்சமோ 15 லட்சமோ உட்காந்து ப்ரொமோட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்மளோட ஒர்க்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நடக்கும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பை. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்று தான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானே என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடி ரசிகர்களின் என்று மறிவது.